வெல்கம் டு மாக் ஐஏஎஸ் கிட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சவுத் இந்தியன் ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா, சோழா, சேரா சிவங்களை பத்தி எல்லாம் பார்ப்போம். எல்லார பத்தியும் பாக்குறதுக்கு முன்னால ஃபார் சப்போஸ் பாண்டியன்ஸ் பாக்குறோம் அப்படின்னா பாண்டியாவோடய ஒரு ப்ரீஃப் ஹிஸ்டரி நான் கொடுத்துறேன். அப்புறமா நம்ம இன்டெப்தா போவோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல எது எது இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த இம்பார்ட்டண்டானதும் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாண்டியாஸ் ரூல் பண்ணப்பட்ட பிளேஸ் அப்படின்றது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது மேப் மட்டும்தான். சோ அந்த மேப்ல அந்த சிமெண்ட் கலர் இருக்கு இல்லையா, அந்த ஆஷ் கலர்ல மார்க் பண்ணிருக்க இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியாஸ் ரூல் பண்ணப்பட்ட பிளேஸ் தான். சோ அந்த மேப் வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ பாண்டியாஸ் வந்து எப்ப ரூல் பண்ணியிருந்தாங்க, எந்த எண்டு வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 15th century எண்டு வரைக்கும் அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுதான். சோ அவங்களுக்கு கீழே அவங்க என்னென்ன பிளேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை, அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி, இது ரெண்டையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆளுமைக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா கொற்கை அப்படின்றது அவங்களோட கேபிட்டலா முன்னால இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மதுரை அப்படின்றத தங்களுடைய கேபிட்டலா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சில கேபிட்டலும் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் இன்டெப்தா நம்ம பார்ப்போம். எந்தெந்த கேபிட்டல் எந்தெந்த டைம்ல வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்ப தமிழ்நாடுல பாண்டியாஸ் மட்டும்தான் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்களா அந்த சமயத்துல அப்படின்னு கேட்டா கிடையாது. பல்லவாசம் வந்து சம் ஆஃப் த பிளேசஸ் தமிழ்நாடுல வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்றதுதான். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பியர்ஸ், அதாவது பியர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எங்க கிடைச்சது அப்படின்னா பாண்டியன் டைனாசிட்டியில சவுத் இந்தியாலதான் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பியர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இங்க பாக்குற மாதிரி கடுங்கோன் அப்படின்றவர் தான் என்ன அப்படின்னா பாண்டியா டைனாசிட்டி அப்படின்றத ரிவைவ் பண்ணாரு. ஓகே, இது ரிவைவ் பண்ணாரு அப்படின்னா ஆல்ரெடி பாண்டியன் டைனாசிட்டிஸ் வந்து வந்துருச்சு, பட் அந்த பேர் சொல்ற அளவுக்கு அது வந்து ஒரு இதா இல்லை, பட் பேர் சொல்றதுக்கு எல்லாருக்கும் வெளியில தெரிஞ்சது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கடுங்கோனாலதான். சோ இந்த கடுங்கோன் அப்படின்றது 6th century தான் வந்து இவர் வந்து ரிவைவ் பண்ணாரு அந்த டைனாசிட்டிஸ. ஓகே, பட் இவர் யாரு வந்து டிஃபீட் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலபிராஸ் அப்படின்றவங்கள டிஃபீட் பண்ணிட்டு வந்தாரு. சோ அந்த கலபிராஸ் இருந்ததுனாலதான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜெயினிசம் அப்படின்றது அங்கங்க உங்களால பார்க்க முடியும் பாண்டியன் டைனாசிட்டியில. நெக்ஸ்ட் இவருக்கு அடுத்து வந்தது யாரு அப்படின்னா ராஜசிம்மா டூ அப்படின்றவர் வந்தாரு. இவர் தான் வந்து லாஸ்ட் பாண்டியன் கிங்டம், கடைசி பாண்டியன் கிங். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாண்டியன் எம்பையருடைய லாஸ்ட் பாண்டியன் கிங் அப்படின்னு சொல்லலாம். சோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, இதுல ஒண்ணுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இவர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாண்டியன் எம்பையரோட கடைசி பாண்டியன் கிங் தான் இவர். இவருக்கு அப்புறமும் பாண்டியன் டைனாஸ்டி வந்து பெருசா தான் நம்மளுக்கு வந்துட்டு இருந்தது. ஓகே, சோ இவருடைய பீரியட் எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் பிராத்தங்க சோழன் இருக்கார்ல, அவர் வந்து இவர் மேல படையெடுத்து வந்து இவர் வந்து டிஃபீட் பண்ணிடுவாரு ராஜசிம்மா டூவ. அதுக்கப்புறமா சோழருடைய ஆட்சி அங்க இருக்கும். அதுக்கப்புறமா என்னாச்சு பாத்தீங்க அப்படின்னா சட்டவர்மன் குலசேகரன் ஒன். இந்த சட்டவர்மன் மரவர்மன் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிங்குக்கு கொடுக்கப்படுற ஒரு நேம் தான் அது. சோ அதுல குலசேகரன் ஒன் அப்படின்றதான் அவருடைய நேம். அவர் மன்னரா இருந்ததுனால சட்டவர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் ஜாயின் ஆச்சு. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சோழாஸ் கிட்ட இருந்து மதுரைய அவரு கேப்சர் பண்றாரு. ஆனா என்ன ஆயிருது அப்படின்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே திருப்பி வந்து சோழாஸ் வந்து இவரை டிஃபீட் பண்ணிட்டு மதுரையை திருப்பி அவங்க கைப்பற்றிக்கிறாங்க. ஸோ இவரோடத நம்ம செகண்ட் டைனாசிட்டி, அதாவது செகண்ட் பாண்டியன் டைனாசிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் எந்த பிறகு நம்ம செகண்ட் பாண்டியன் எம்பையர்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரவர்மன் சுந்தர பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவரோட பீரியட தான் நம்ம வந்து செகண்ட் பாண்டியன் எம்பையர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் யாரு அப்படின்னா குலசேகரன் இருக்கார் இல்லையா, அவருடைய பிரதர் தான். சோழாஸ் மேல படையெடுத்து போனாரு, அதாவது தஞ்சாவூர், உறையூர் இந்த மாதிரி இருக்க ஏரியாவில சோழாஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் விரட்டி அடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம்லதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, செகண்ட் பாண்டியன் எம்பையர் வந்து ரிவைவ் ஆகுது. ஸோ ஃபவுண்டர்ட் அப்படின்றது வேற, ரிவைவ்டு அப்படின்றது வேற. ஸோ ஃபவுண்டர்ட்னா அவர் தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, ரிவைவ்ட் அப்படின்னா திருப்பி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, திருப்பி கால் ஊன்றி இருக்கு அப்படின்றது தான். நெக்ஸ்ட் ஜட்டவர்மன் சுந்தர பாண்டியன், இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலோனை கான்கேர் பண்ணாரு. நான் ஆல்ரெடி இந்த மேப் காட்டினேன், அந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துலயும் என்ன அப்படின்னா பாண்டியன்ஸோட ரூல் இருந்தது அப்படின்றதுதான். சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்டவர்மன் சுந்தர பாண்டியன் அவர் தான் வந்து சிலோனை கான்கேர் பண்ணிருக்காரு அப்படின்றதுதான்.
சோ இவரத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா செகண்ட் ராமா அப்படின்னு சொல்றாங்க. பிளண்டரிங் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வளங்களை சுரண்டி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பிளண்டர் அப்படின்றது. நெக்ஸ்ட் இது இவர் காக்கத்திய டைனாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணிக்க அந்த டைனாசிட்டிலயும் இவர் பேட்டில்ஸ் அதாவது வார் வந்து போரிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா ஜட்டவர்மன் சுந்தர பாண்டியன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பாத்துக்கோங்க. மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, படிக்க வேண்டாம்னு நான் சொல்லல, அதுக்கும் நீங்க படிக்கணும். அதுக்கு ஒரு 50% போட்டீங்கன்னா இதுக்கு ஒரு 75% போட்டு படிங்க அப்படின்றதுதான். நெக்ஸ்ட் இது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அதாவது எவ்வளவு தூரத்துல இருந்து இந்த பாண்டியன் டைனாஸ்டி வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க அப்படின்னு பாருங்க. ஆச்சன் கோவில் ரிவர் இன் த வெஸ்ட், அதாவது இப்போ ரிவர் மேப் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரிவர் எங்க இருக்கு, வெஸ்ட்ல இருக்கு. இந்த வெஸ்ட்ல இருந்து வைகை ரிவர் இந்த ஈஸ்ட் வரைக்கும் இவங்களுடைய கண்ட்ரோல் வந்து இருந்துச்சு அப்படின்றதுதான். அதுக்கப்புறமா இதுவே நம்ம வந்து புதுக்கோட்டை நார்த்ல இருந்து கன்னியாகுமரி சவுத் வரைக்கும் வந்து இவங்களுடைய ஆட்சி இருந்தது அப்படின்றதுதான். இதுல பாத்தீங்க அப்படின்னா மேப்ல தனுஷ்கோடி பூம்புகார் வழியா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெல் ஆயிருந்தாங்க பாண்டியாஸ் அப்படின்றதும் ஒரு இது இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இவங்க எக்ஸ்பெல் ஆயிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோம், கிரீஸ், சைனா, மலேசியா, மால்தீவ்ஸ் இந்த மாதிரி இடத்துலயும் என்ன இருந்தாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பெல் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேபிட்டல். நான் கேபிட்டல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம அந்த கேபிட்டல் பத்தி எந்தெந்த இதுல சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். கொற்கை அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இதுதான் வந்து பேர்ல் ட்ரேடோட ஒரு சென்டரா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேபிட்டல், கமர்ஷியலா இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தென்காசிக்கு மாத்தினாங்க. சோ தென்காசிக்கு எப்ப மாத்தினாங்க அப்படின்னா 1345ல இருந்து 16th century தென்காசி இருந்தது. தென்காசிக்கு அப்புறமா திருநெல்வேலி இருந்தது 1345ல இருந்து 17th century வரைக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் மதுரை. சோ இந்த மதுரையை எடுத்துட்டீங்க அப்படின்னா எதனால மதுரையை வந்து ஒரு கேபிட்டலா கன்சிடர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து தமிழ் சங்கம் லிட்ரேச்சர் வந்து அங்கதான் வளர்ந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது எங்க இருக்கு அப்படின்னா ரிவர் வைகையோட பேங்க்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆன மீனாட்சி டெம்பிள் இருக்கு, அதுவும் அங்கதான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மதுரையை பத்தி மெகஸ்தினிஸ், மெகஸ்தினிஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம மௌரியன் டைனாசிட்டியில பாத்திருப்போம், அதாவது சந்திரகுப்த மௌரியா ஒன்னு இருக்காரு இல்லையா. சோ சந்திரகுப்த மௌரியாவோட பீரியட்ல அவருடைய கோர்ட்ல இருந்தவர் மெக்ஸ்தினிஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து பிளினி, ஸ்ட்ராபோ அண்ட் இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய ஒர்க்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய புக்ஸ்ல அவங்களுடைய கையேடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுல மதுரை அப்படின்றத பத்தி ஒரு பெரிய ஒரு மதுரைக்கு ஒரு ஹையஸ்டான ஒரு அந்தஸ்து இருக்க மாதிரி அவங்க எழுதியிருந்தாங்க. ஸோ மதுரை பத்தி பெருமையா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அவங்க வந்து அதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றதும் சொல்லலாம். சரி, யார் இந்த மீனாட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி வந்து மலையத்துவாஜா பாண்டியா, அதுக்கப்புறம் அவங்களுடைய குவின் யாரு அப்படின்னா காஞ்சனமாலா, இவங்க ரெண்டு பேருடைய டாட்டர் தான் இந்த மீனாட்சி அப்படின்றது. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பாண்டியனோட ஆர்கிடெக்சர். சோ ஆர்கிடெக்சர் எடுத்துட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் தான் நம்ம இப்ப ஆர்கிடெக்சர் பாக்குறது. நம்ம இந்த திராவிடியன் ஸ்டைல் அது எல்லாமே சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இதுலதான் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஆர்கிடெக்சர், இவங்களோடது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ராக் கட்டாவும் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், இது ரெண்டுமே வந்து இவங்களோட பீரியட்ல ப்ராமினா இருந்தது தான். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா விமானா, மண்டபா, ஷிகாரா, கோபுரம் இதெல்லாமே சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இதுக்காக ஒரு இமேஜ் ஒன்று நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து கோபுரம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மண்டபம். அடுத்தது இந்த இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா சாமியோட கருவறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து விமானா அப்படிங்கிறது. சோ மேல இருக்கிறது வந்து ஷிகாரா அப்படின்றது. சோ இவங்களோட பீரியட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஷிகாராவை விட இந்த கோபுரத்துக்கு தான் அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த விமானம்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோபுரம்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா மீனாட்சி டெம்பிள், நெல்லையப்பர் டெம்பிள் இருக்கு இல்லையா, அது ரெண்டையுமே வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இவங்க பில்ட் பண்ணதுதான், பாண்டியாஸ் பில்ட் பண்ணதுதான்.
நெக்ஸ்ட் ரொலிஜியன் பத்தி பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா கலப்ராஸ் ஆல்ரெடி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால ஜெயினிசமும் வந்து அந்த இடத்துல இருந்தது அப்படின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மதுரை அப்படிங்கிறது வந்து ஒரு சைவ சமாதான் இருந்தது, சைவமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பக்தி மூமெண்ட்ஸ் வர வர சைவிசம் வைஷ்ணவிசம் இது ரெண்டுமே என்னாச்சு அப்படின்னா புதுமையான ஒரு இதா வந்து வர ஆரம்பிச்சு. பக்தி மூமெண்ட்ஸ் ஒரு ரிவைவ் அப்படின்றதுதான். நெக்ஸ்ட் காயின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாண்டியன்ஸோட காயின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல தான் இருந்தது. ஸோ அதுக்கும் ஒரு பிக்சர் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் தான் இருந்தது. ஸோ இந்த காயின்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்லலாம் அப்படின்னா கான்க் பான்க் அப்படிங்கறது ஒண்ணுமே இல்ல, இந்த சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான். அதுக்கப்புறம் ஃபிஷ், அது ஃபிஷ் வந்து சிங்கிளாவும் இருக்கலாம் பேராவும் இருக்கலாம். அடுத்தது போ, டிஸ்கஸ், இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து அந்த காயின்ஸ்ல வந்து இடம்பெற ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த காயின்ஸ் வந்து டைஸ்ட்ரக் காப்பர் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஸ்ட்ரக் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு மெட்டலா ஒரு மெட்டலா இருக்கக்கூடிய தகடை நம்ம தட்டி தட்டி அந்த அச்சை பதிய வைக்கிறோம் இல்லையா, இருக்கிற அச்சு, அதைத்தான் வந்து என்ன அப்படின்னா டைஸ்ட்ரக் காப்பர் காயின்ஸ் அப்படின்றது. இப்ப யூடியூப்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா ஆட்லி சாட்டிஸ்ஃபைங் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கீழே வந்து ஒரு பாலோ இல்ல ஒரு சீஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து அதுல ஒன்னொன்னா வச்சு எப்படி வந்து மேல இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ப்ரெஷரை கொடுத்து அது எப்படி உடையுது அப்படின்றத பார்த்து அதை பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஆட்லி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி என்ன ஆகுனா அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்ல மோஸ்ட்லி வந்து சுத்தியல் தான் அதுக்கு வந்து வரும். ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா அந்த டைஸ்ட்ரக் காப்பர் காயின்ஸ் அப்படின்றது. ஸோ இது ரெண்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்பெடிஷன். சரிமா, பாண்டியன் டைனாசிட்டி அழியறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்டா இருந்த சுந்தர பாண்டியன் வீர பாண்டியன் ரெண்டு பேருமே யாருன்னா அண்ணன் தம்பிகள். இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே என்ன பிரச்சனை, எனக்கு தான் இந்த த்ரோன் வரணும் அப்படின்ற பிரச்சனை இருந்தது. அதையே யூஸ் பண்ணிக்கிட்ட டெல்லி சல்தனேட் அது ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு அவங்க உள்ள வந்து இவங்களுடைய டைனாசிட்டியவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து ஒரு காரணம். ஸோ யார் யாரெல்லாம் இவங்க மேல படையெடுத்து வந்தாங்க அப்படின்றத பார்த்து பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பெடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மலிக் கபூர். ஸோ மலிக் கபூர் யாருன்றது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, யார் டெல்லி சல்தனேட்ல கில்ஜி டைனாசிட்டி இருந்தார் இல்லையா, கில்ஜி டைனாசிட்டில அலாவுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜியுடைய படை தளபதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 1311 வந்து நடந்தது. ஸோ இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டேட்ரானி தான், வேற வழி இல்லை. அதுக்கப்புறமா திருச்சிராப்பள்ளியில நடந்த ஒரு போர்ல வந்து சுந்தர பாண்டியனை இவர் டிஃபீட் பண்ணிட்டாரு, மலிக் கபூர் வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு. டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா திருச்சிராப்பள்ளியையும் திருவரங்கத்திலையும் இருந்த எல்லா வளங்களையும் வந்து லூட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மதுரைக்கு ஒரு எப்படி சொல்ற ஒரு சேஜ் மாதிரி போறாரு. எப்படின்னா மதுரை மீனாட்சி டெம்பிள்ல இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் வந்து எனக்கு நீ ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி வீரபாண்டியன் கிட்ட அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா மலிக் கபூர் என்ன பண்றாரு அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து சுந்தர பாண்டியன் கிட்ட வந்து சேஃப்டியா நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸும் வந்து அவங்க கிட்ட இருந்தது. ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸ்பெடிஷன் பை கில்ஜி சல்தனத். கில்ஜி சல்தனத்துல வேற யார் யாரெல்லாம் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா குஷ்ரோ கான் 1314ல், அதுக்கப்புறம் குலா கான் 1323. ஓகே, இவங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த டைனாசிட்டி பாருங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டைனாசிட்டிய விஜயநகர் எம்பையரும் வந்து இதுல இருந்திருக்காங்க அப்படின்றது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்ற சையத் ஜலாலுதீன் ஆஷான் அப்படின்றவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்னரா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. யாரு அப்படின்னா முகமது பின் துக்ளக். ஸோ துக்ளக் டைனாசிட்டியும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அடுத்தது இன் 1333ல சையத் என்ன சொன்னாரு அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் அந்த மதுரை ஸ்டேட்டுக்கு வந்து சொல்லிட்டு அந்த மதுரை சல்தனேட் அப்படின்னு சொல்லி மாத்தினாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா விஜயநகரால இருந்த நாயக்ஸ் எல்லாமே வந்து அந்த மதுரை சல்தனேட் கிட்ட இருந்து அந்த மதுரையை வந்து கைப்பற்றிட்டு அந்த இடத்துல நாயக் கவர்னன்ஸை வந்து போட்டாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா 1378ல இது நடந்தது. ஸோ இந்த மதுரை நாயக் டைனாசிட்டி வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் உள்ள வர வரைக்கும் இருந்தது. பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா அந்த நாயக் டைனாசிட்டியும் கம்ப்ளீட்டா போனது அப்படின்றதான். ஸோ இதுல பாருங்க கில்ஜி டைனாசிட்டி இருக்கு, துக்ளக் டைனாசிட்டி இருக்கு, அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா விஜயநகரம் பெரும் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் போர்சஸும் இதுல வராங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம் ஃபேக்ட்ஸ்.
பாண்டியாஸ் முடிச்சாச்சு. பாண்டியாஸோட சம் ஃபேக்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, ஏர்லி பாண்டியன் டைனாசிட்டிஸ் யார் பண்ணது அப்படின்னா கூன் பாண்டியன் அப்படின்றவர் தான் பண்ணியிருந்தாரு. அதை ரிவைவ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுங்கோன் அப்படின்றவர். ஓகேவா? நெக்ஸ்ட் இவங்களுடைய ஃபிளாக்ல வந்து ஃபிஷ் சிம்பிள் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாண்டியாஸ் தான் வந்து இந்தியன் ஹிஸ்டரியிலேயே வந்து லாங்கஸ்ட் ரூலிங் டைனாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாண்டிய நாடு அப்படின்னு வந்து அவங்க கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பாண்டியன் கிங்ஸ் வந்து ஜட்டவர்மன் இல்லைன்னா மரவர்மன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்ல கூப்பிட ஆரம்பிச்சாங்க. மரவர்ம பாண்டியன், அதுக்கப்புறம் ஜட்டவர்ம பாண்டியன் அப்படின்றதுதான். நெக்ஸ்ட் வந்து லெஜெண்டரி மலையத்வாஜா பாண்டியன் ஃபவுண்ட் வித் பாண்டவாஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. குருக்ஷேத்ரா வார் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நடந்துச்சு இல்லையா பாண்டவாஸுக்கு மத்தியில. சோ அந்த பாண்டவாஸ் இதுல வந்து இவர் மலையதவாஜா பாண்டியா அப்படின்றவர் அதுல ஃபாட் பண்ணியிருக்காரு, அதுல ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுதான் பாண்டவாஸ் கூட சேர்ந்து. சோ இது யாருன்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த மலையதவாஜா பாண்டியா அப்படின்றவரு மீனாட்சி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஃபாதர். எங்களோட ஒய்ஃப் யாருன்னா காஞ்சனமாலா. சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் டைனாசிட்டி முடியுது. அடுத்து வந்து நம்ம சோழா டைனாசிட்டி பார்க்கலாம். சோ இந்த மேப் பார்த்தோன்னே உங்களுக்கு சோழா எங்கெங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மேப் பாருங்க, சோழா ரூல் பண்ணிட்டு இருந்த இடம். சோ இந்த இடத்துல நேம்ஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எந்தெந்த பார்ட் வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது. சோ தனியா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ரூட்ஸ், அவங்க ட்ரேட் பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா வரைக்கும் அவங்களோட ட்ரேட் இருந்தது அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாம் அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் அந்த இடத்துல இருந்தது அப்படின்றதுதான். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா அப்படின்றதும் வந்து சோழாவுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருந்தது. ஸோ அந்த சோழா கண்ட்ரோலுக்கு கீழே இருந்த ஸ்ரீலங்கா பாத்தீங்க அப்படின்னா பாதி வந்து ராஜராஜ சோழா வந்து கேப்சர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மீதி பாதி வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து அவருடைய சன் ராஜேந்திர சோழா வந்து கேப்சர் பண்ணியிருந்தது. இந்த சோழாவுடைய ரூலுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா 75 இயர்ஸ் வந்து இவங்களோட சோழாவோட ரூலுக்கு கீழே தான் அந்த ஸ்ரீலங்கா இருந்தது. குலோத்துங்க சோழன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒன்று கொடுத்தாரு ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ அது நம்ம நோட் பண்ணிக்கணும், குலோத்துங்க சோழா அப்படின்றது. இப்போ இவங்க என்ன ஒரிஜின் என்ன, சோழா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா சோழாஸ் அப்படின்றவங்க சோதா அப்படின்றதும் தான். இதுக்கு என்ன அர்த்தம் இந்த சோழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கிங்டம், நியூவா அமைக்கப்பட்ட ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கிங்டம் அப்படின்றது தான் சோழாஸ்க்கு தமிழ் லெக்சிகான் படி நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்தது அந்த சோழாஸ் பத்தி நம்மளுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில லிட்ரரி சோர்சஸ் மூலியமா. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் சங்கம் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் வந்து பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேடியன்சி, பில்லர்ஸ் ஆஃப் அசோகா, அதுக்கப்புறம் மகாவம்சா, இது மூலியமாகவும் என்ன அப்படின்னா சோழாஸ் பத்தி மோர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஏர்லியா இருந்த சோழாஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கம் பீரியட்ல இருந்தே இருந்தாங்க. அப்படி என்ன அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா கரிகால சோழா அப்படின்றதுதான். ஸோ இந்த சோழா டைனாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்டைல் ரிவர், எது அப்படின்னா காவேரி ஃபர்டைல் ரிவர் இருக்குல்ல அங்கதான் வந்து அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கரிகால சோழா என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த கல்லணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இரிகேஷன் பர்பஸ்க்காக காவேரி ரிவரை வந்து டைவர்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த கல்லணை கட்டினது யாரு அப்படின்னா கரிகால சோழா அப்படின்றவர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் கரிகால சோழா நிறைய பேட்டில்ஸ் வந்து போரிட்டு இருக்காரு. யார் யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா சேராஸ் பாண்டியாஸ் கூட வந்து போரிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இவர் வந்து போரிட்டது மட்டும் இல்லாம அவங்களை டிஃபீட்டும் வந்து பண்ணியிருக்காரு. அந்த பேட்டில் என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் வேணி அப்படின்றதான். ஸோ அந்த சவுத் இந்தியன் கிங்டம்ல வந்து இந்த பேட்டில்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கறனால அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பேட்டில்ஸும் நம்ம வந்து தனியா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் இவங்களோட டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னா டிரான்சிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொன்று, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைல்டுஹுட்ல இருந்து அடல்ட் ஆயிருக்கேன் அப்படின்றது ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இம்பீரியல் சோழாஸ்ல யார் யார் இருந்தாங்க அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா விஜயால சோழா அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே இருந்த எம்பையரை திருப்பி வந்து அவரு ரிவைவ் பண்ணியிருக்காரு அப்படின்றதுதான். இவர் எங்க இருந்து ரூல் பண்ணாரு அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்து ரூல் பண்ணாரு. அதே சமயத்துல வந்து இவர்
சோழேஸ்வரா டெம்பிள் இருக்கு இல்லையா, அதை பில்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயால சோழா மட்டும்தான். நெக்ஸ்ட் ஆதித்ய சோழா. இந்த ஆதித்ய சோழாவோட ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, இவருக்கும் சேராஸ்க்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இவருடைய தனித்துவம் அப்படிங்கிறது. ஸோ இவர் சன் ஆஃப் விஜயால சோழா தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பல்லவாச வந்து டிஃபீட் பண்ணிட்டு காஞ்சிபுரத்தை தன்னுடைய கண்ட்ரோலு கீழே கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா ஆதித்ய சோழா. அடுத்து பிராந்தக சோழா ஒன். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி வந்து பாண்டியாஸ் படிக்கும் போது பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த என்ன பண்ணாரு அப்படின்னா, மதுரையை வந்து பாண்டியாஸ் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணாரு. எந்த பாண்டியாஸ் கிட்ட இருந்து? ராஜசிம்மா கிட்ட இருந்து அவர் கேப்சர் பண்ணாரு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட், ஸோ அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா, இவருடைய டைட்டில் அசியூம் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா மதுரை கொண்டான் அப்படின்றத வந்து இவர் டைட்டில் இவரே அசியூம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து இவர் யாரை சக்சீட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தர ஆதித்ய சோழா அப்படின்றவர் தான் வந்து சக்சீட் பண்ணாரு. நெக்ஸ்ட் வந்து ராஜராஜ சோழாவன். இவர் தான் வந்து கிரேட் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மி இவர், சாரி ஸ்ட்ராங்கான நேவி இவர்கிட்ட இருந்தது. இவர் நிறைய கைப்பற்றிருக்காருன்னு சொல்லலாம் போரிட்டு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்டர்ன் சாலுக்கியாஸ் ஆஃப் பேட்டில் ஆஃப் வெங்கை அப்படின்றதுல ஈஸ்டர்ன் சாலுக்கியாஸை தோற்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கங்கை கிங், அதாவது கர்நாடகாவோட கங்கா கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வந்து இவர் தோற்கடிச்சிருக்காரு. ஸோ கங்கா கிங்ஸ் ஆஃப் மைசூர் அப்படின்றது. அதுக்கப்புறம் பாண்டியாசை வந்து தோற்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா இருக்குல்ல, ஸ்ரீலங்கால பாதி பார்ட் இவர் தான் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாரு. அதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, சிலோன் அப்படின்ற இடத்துடைய கேபிட்டல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அனுராதாபுரா அப்படின்றது ஒரு கேபிட்டலா இருந்தது. அந்த கேபிட்டலை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அழிச்சிட்டாரு, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இது என்ன அப்படின்னா, பிரகதீஸ்வரர் டெம்பிள் இவர் தான் பில்ட் பண்ணது அப்படின்றது. ஸோ அது வந்து ஒரு யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சைட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து மால்தீவ்ஸ் இருக்கு இல்லையா, மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் எல்லாமே கான்குயர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தோனேஷியாஸ்க்கு நிறைய மிஷன்ஸ் வந்து இவர் சென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுதான். ஸோ இவரை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் இதில் சேர்த்தியே சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து பாஸ் போட்டு இன்னொருக்கா கேட்டு அதை நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜேந்திர சோழா பற்றி சொல்லலாம். ராஜேந்திர சோழா யார் அப்படின்னா, ராஜராஜ சோழாவுடைய சன். ஸோ ராஜேந்திர சோழாவோட பீரியட வந்து கோல்டன் ஏஜ் ஃபார் சோழாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் குப்தாஸ் எடுக்கும் போது நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, குப்தாஸ் அப்படின்றது கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இதுவும் என்ன அப்படின்னா, ராஜேந்திர சோழாக்கு கோல்டன் ஏஜ் ஃபார் சோழாஸ் அப்படின்றதா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கலைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரோட அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபம் நான் ஆல்ரெடி பாண்டியாஸ்ல மண்டபம்ன்றது போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மண்டபத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாட் ஒன்லி ஃபார் டீச்சிங், குழந்தைகளுக்கு டீச் பண்றதுக்கு மட்டும் இல்லாம, அந்த இடத்த வந்து ஏதாவது ஒரு இதனால பாதிக்கப்படுறாங்க மக்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஷெல்டர், அதாவது தங்கும் இடமாகவும் அந்த மண்டபம் வந்து அமைஞ்சது தான். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நான் ராஜராஜ சோழா பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் பார்த்ததை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ராஜேந்திர சோழா முடிச்சிட்டதுக்கு அப்புறமா வரலாம். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவரோட பீரியட்ல பேட்டில் ஆஃப் மாஸ்கி அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்தது. அதுல வந்து ஜெயசிம்மா அப்படின்றவர் இவர் வந்து தோற்கடிச்சாரு, டிஃபீட் பண்ணாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவுடைய பாதி பார்ட் மட்டும்தான் வந்து ராஜராஜ சோழனால வந்து கேப்சர் பண்ணப்பட்டது. அதே வந்து ராஜேந்திர சோழனால வந்து எது கேப்சர் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்ரீலங்கா வந்து கேப்சர் பண்ணப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மலேசியாவோட பார்ட்ஸும் வந்து இவரால் கேப்சர் பண்ணப்பட்டது. அதே மாதிரி என்னன்னா, எங்கெங்கெல்லாம் பேங்க்ஸ் இருக்கோ, கங்கை ரிவர் கங்கையோட பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு தங்க குடுவையில வந்து வாட்டர் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதே வந்து பிரகதீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த இதுல ஒரு குளம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஊத்துனாரு. ஸோ அது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற நேம் வந்து வந்தது. அதுக்கு மட்டும் இல்லாம அந்த விக்ட்ரி எதுக்கு அப்படின்னா, நார்த் இந்தியாவை இவர் விக்டரி கொண்டார் இல்லையா, அதோடைய நினைவாக தான் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவரோட நேம் வந்து கங்கை கொண்டான் அப்படின்ற டைட்டிலும் இவருக்கு வந்து வந்தது. வேற யார் யாரெல்லாம் இவர் வந்து தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா டைனாஸ்டியை சேர்ந்த மஹிபாலா அப்படின்றவரை இவர் வந்து தோற்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஸ்ரீ விஜயா அப்படின்றத வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. அவருடைய நேவல் ஆர்மி இருக்கு இல்லையா, அதை வச்சு அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா கங்கை கொண்ட சோழபுரம் தான் சோழாவுடைய ஒரு கேபிட்டலாக இருந்தது அவங்களோட எண்ட் ஆஃப் த டைனாசிட்டி வரைக்கும்.
இப்ப நான் வந்து ராஜராஜ சோழன் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இது எனக்கு சோசியல் மீடியால நான் பார்த்ததுதான், பட் இது எனக்கு வந்து உண்மையா அப்படின்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் வந்து இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ கோயில் கோபுரங்கள், பிரகதீஸ்வரர் கோயில் கோபுரங்கள்ல எல்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னா, தானியங்களை வந்து அவர் சேகரிச்சு வைக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோபுரங்கள்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு நடைமுறை கிடையாது, ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்னுடைய நாட்டுல ஏதாவது பஞ்சம் வந்திருக்கு அப்படின்னா, எதிரி நாட்டுல இருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நாட்டு மக்கள் கிட்ட ஏற்கனவே இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து சுரண்டிட்டு போவாங்க. அந்த சமயத்துல மக்கள் பஞ்சத்துல இருக்கும்போது போரிட்டு போக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ராஜராஜ சோழன் என்ன யோசிச்சாரு அப்படின்னா, மற்றவங்கள்ட்ட எல்லாம் வந்து கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் கேட்டு, இந்த மாதிரி தானியங்கள் எல்லாம் நம்ம வந்து அந்த கோபுரங்கள்ல சேகரிச்சு வைக்கிறதுனால, இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து மக்களுக்கு இதை வந்து கொடுக்கலாம், இந்த தானியங்களை கொடுக்கலாம், அதே சமயத்துல ஈஸியா அதை வந்து லூட் பண்ணிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சாரு. அதே மாதிரி இந்த கருவறையில வைக்கப்படுற அந்த சாமி இருக்கு இல்லையா, அந்த சாமி சிலைகளுக்கு கீழே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோல்ட்ஸ் அந்த மாதிரி நவரத்னங்கள் எல்லாம் போடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதே தான் மக்கள் கிட்ட இருந்து யாரும் வந்து பிளண்டர் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சாமியோட கருவறை கீழே வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து லேட்டஸ்டா நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா, ஒரு 6 அடி வரைக்கும் புதையல்கள் வந்து இருக்குது பிரகதீஸ்வரர் டெம்பிள்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த ஒரு வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த சோலாஸோட ரூல் பார்த்தீங்க அப்படின்னா 18th century. அந்த சமயத்துல வந்து சோலாஸ் மட்டும்தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கிடையாது, பாண்டியாஸ் சேராஸும் வந்து ரூல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ பாண்டியாஸ் சேராஸ் சோலாஸ் இவங்க எல்லாருமே ரூல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட பீரியட்ல எது வந்து ஃபேமஸா இருந்தது அப்படின்னா, பிரான்ஸ் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அது கர்வ் கிராப்ஸ் என செய்யப்பட்ட பிரான்ஸ் ஸ்டாச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, செதுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ நடராஜர் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் அர்த்தநாதீஸ்வரர் ஸ்டாச்சு, இது எல்லாமே வந்து இவங்களோட பீரியட்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தது தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ராஜாதிராஜ சோழா. ஸோ இவர் யாரு அப்படின்னா, ராஜேந்திர சோழா 1 சக்சஸர், அதாவது அவருடைய சன். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அஸ்வமேத யாகம் வந்து செஞ்சிருக்காரு. ஸோ அஸ்வமேதம் யாகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இதை பத்தி நம்ம குப்தா டைனாசிட்டியில சமுத்திரகுப்தா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, அஸ்வமேத யாகம் என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ஸை வந்து யாகம் எழுத்து நேர்ந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த ஹார்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு 1 பூரா வந்து சுத்தி வரும். அது எந்தெந்த ஏரியாவில அது வந்து சுத்தி வருதோ அந்தந்த ஏரியால அந்த கிங்கு கண்டர்ல வந்துடும், அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும் அப்படின்றதுதான் அந்த அஸ்வமேத யாகா அப்படின்றது. ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாளுக்கியாஸ் இருக்காங்களே அவங்க வந்து பேட்டில் ஆஃப் குப்பம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு, அந்த பேட்டில் ஆஃப் குப்பத்தில் வந்து இவரை டிஃபீட் பண்ணி இவரை கொண்டுட்டாங்க. யார் அப்படின்னா, ராஜாதிராஜ சோழாவை. அடுத்தது ராஜேந்திர சோழா 2. ஸோ அதில் 2-1 அந்த மாதிரி வரும், அது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்படியாவது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ராஜேந்திர சோழா 2. ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ராஜாதிராஜாவோட டெத்துக்கு அப்புறம் நான் தான் கிங் அப்படின்னு சொல்லி இவர் வந்து முடிசூட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சாளுக்கியாஸை பேட்டில் ஆஃப் குப்பம் அப்படின்ற இதில் வந்து அவர் அந்த பேட்டில் வந்து அவர் தோற்கடிச்சாரு, சாளுக்கியாஸை தோற்கடிச்சாரு. அடுத்தது வீர ராஜேந்திர சோழா, இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சாளுக்கியாஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பில்லர் வந்து பில்ட் பண்ணாரு. எங்க அப்படின்னா, துங்கபத்ரால. இது எதுக்கு அப்படின்னா, வெற்றியோட ஒரு அடையாளமா வந்து அவரை பில்ட் பண்ணாரு அப்படின்றதா. அதுக்கப்புறம் சாளுக்கியா கிங் யார் இவர் வந்து டிஃபீட் பண்ணாரு, இந்த வீர ராஜேந்திர சோழா அப்படின்னா, சோமேஸ்வராவை வந்து அவர் சோமேஸ்வரா 1 தான் வந்து அவர் டிஃபீட் பண்ணாரு. அதே மாதிரி ஒரு மேரிட்டல் அலையன்ஸ் சாளுக்கியாஸ்க்கும் இவங்களுக்கும் நடுவில் வந்து ஒரு இன்டர் மேரேஜும் நடந்தது. ஸோ இந்த வீர ராஜேந்திர சோழாவுடைய டாட்டரை வந்து விக்ரமாதித்யா 4 வந்து இவர் மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விக்ரமாதித்யா அப்படின்றது யாரு அப்படின்னா, ஈஸ்டர்ன் சாளுக்கியாவுடைய ஒரு கிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதி ராஜேந்திர சோழா. ஸோ இவர் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ரூலர் ஆஃப் தி சோழா டைனாஸ்டி. இது வந்து இம்பீரியல் சோழாவோட முடிவு. அடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்க உங்களுக்கு அப்படின்னா,
அடுத்து லேட்டர் சோலாஸ் அந்த இம்பீரியல் சோலாஸ்க்கு அப்புறமா லேட்டரா யார் யார் வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். குலோத்துங்க சோலாஸ் நான் ஆல்ரெடி யாரு சொல்லியிருந்தா கரிகால சோழன் பத்தி சொல்லியிருந்தேன், என்ன பண்ணியிருந்தாரு டைவெர்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப குலோத்துங்க சோழாவோட ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வந்து ஒரு இண்டிபெண்டான ஒரு இதா வந்து அவர் அறிவிச்சாரு. சோழாக்கு கீழ இல்ல அது இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. நிறைய மிலிட்ரி கேம்பியன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிங்கால பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் நான் வந்து அந்த கிரீன் கலர்ல வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த சோழாவோட இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்றது இந்த கிரீன் கலர். ஸோ இந்த இடத்துல கலிங்கால நிறைய வந்து மிலிட்ரி சம்பந்தமான கேம்பிகன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவர் பேட்டில் போரிட்டு இருக்காரு யார் கூட அப்படின்னா, விக்ரமாதித்யா போர் கூட வந்து பேட்டில் வந்து இவருக்கு இருந்தது. ஸோ அந்த விக்ரமாதித்யா போர் அப்படின்றவர் தான் இந்த இடத்துல வீர ராஜேந்திர சோழாவுடைய டாட்டரை மேரி பண்ணியிருந்தார் இல்லையா, அவர் தான் விக்ரமாதித்யா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விக்ரம சோழா அப்படின்றவர் வந்திருக்காரு. ஸோ இந்த விக்ரம சோழா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, வெங்கி அப்படின்றத சாளுக்கியாஸ் கிட்ட இருந்து ரிகவர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் குலோத்துங்க சோழா இவர் யாரு அப்படின்னா, விக்ரமா சோழாவுடைய சன் சக்சஸர் வந்து விக்ரமசோ. இது மட்டும் தெரிஞ்சா போதும், இவங்களை பத்தி மேற்கொண்டு எதுவும் அவ்வளவா தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழா டூ அப்படின்றவர். சோ இவர் என்ன இவரோட தனித்துவம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அரிவட்டேஸ்வரர் டெம்பிள் வந்து இவர் தான் வந்து பில்ட் பண்ணது, இவரோட பீரியட்லதான் பில்ட் பண்ணது. நெக்ஸ்ட் ராஜாதிராஜ சோழா டூ. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய சிவில் அப்ரைசிங்ஸ் இவரோட பீரியட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவரோட பீரியட்ல பாத்தீங்கன்னா பாண்டியாஸ் கூட இருந்த அந்த கான்ஃபிளிக்ஸ் கருத்து வேறுபாடு இருக்குல்ல, அதுவும் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது யார் பீரியட்ல அப்படின்னா ராஜாதிராஜ சோழா டூ. நெக்ஸ்ட் குலோத்துங்க சோழா த்ரீ. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரை டிஃபீட் பண்ணியிருக்காரு. பாண்டியாஸ், சேராஸ், ஹொய்சாலாஸ் அப்படின்றவங்களையும் வந்து அவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு. இந்த ஹொய்சாலாஸ்ன்ற பங்கு பாத்தீங்க அப்படின்னா இருந்தது கடைசி, என்னன்னா அவங்க ஹெல்ப் சோலாஸ்கர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா பாண்டியாஸ் கிட்ட அவங்க தோத்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஹொய்சாலாஸ் அப்படின்றவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுவும் ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ இந்த குலோத்துங்க சோழா த்ரீ பத்தி நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா பாண்டியாஸ்ல பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா ஜட்டவர்ம குலசேகரன் கிட்ட இருந்து மதுரையை வந்து திருப்பி எடுத்தது யார் அப்படின்னா குலோத்துங்க சோழா. அதுவே மரவர்மன் சுந்தரபாண்டியன் என்ன பண்ணாரு அப்படின்னா திருப்பி போரிட்டு குலோத்துங்க சோழா கிட்ட இருந்து தன்னுடைய மதுரை அப்படின்ற பெயரை வந்து திருப்பி ரிவைவ் பண்ணி எடுத்தாரு. நெக்ஸ்ட் ராஜராஜ சோழா த்ரீ. ஸோ இவரோட பீரியட்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழா டெரிட்டரி கம்மி ஆகிட்டே வர ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தது இப்போ 50 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸோ இவர் சோழாஸ் வந்து தொடர்ந்து அங்கே இருக்கணும் அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா, அந்த ஹொய்சலாஸ் இருக்காங்களே அவங்களுடைய ஒரு ஆதரவு அவங்களுக்கு தேவைப்பட்டது. எதுக்காக அப்படின்னா பாண்டியாஸ் கிட்ட இருந்து அந்த போரிட்டு நம்ம மாட்டிக்காம இருக்கிறதுக்காக, அவங்க கிட்ட போரிடுறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவு தேவைப்படும். அதுக்கப்புறமா ராஜேந்திர சோழா த்ரீ பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹொசலாஸ் வந்து எங்களால அதை பண்ண முடியாது, உதவ முடியாது அப்படின்னு சொன்னதுனால பாண்டியாஸ் கிட்ட வந்து அவங்க டிஃபீட் ஆயிருவாங்க. சோ சோழா அப்படின்ற எம்பையர் வந்து இந்த இடத்துலதான் அவங்களுக்கு எங் ஆச்சு அப்படின்றது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேரா. ஸோ சேரா அட்மோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மலபார், சேலம், கோயம்புத்தூர், கரூர் இந்த பிளேசஸ் எல்லாம் அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்ததுதான். ஸோ கேபிட்டல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திருவாஞ்சி குளம் வந்து அவங்களோட கேபிட்டல் அப்படின்றது. ஸோ இவங்களுடைய ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சத்தியபுத்ரா, கேரளபுத்ரா இது ரெண்டுமே எங்க மென்ஷனா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக் எடிட் டூலையும் கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன்லயும் வந்து மென்ஷன் ஆயிருச்சு. ஸோ அந்த இன்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம படிச்சாகணும். நெக்ஸ்ட் வந்து கேரளபுத்ரா அப்படின்றது வந்து சேராஸோடைய இன்னொரு நேம் தான். ஸோ இதுவும் வந்து அசோகா எடிட்ஸ்ல வந்து நம்மளுக்கு கிடைச்சது 3rd century BC. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபிளாக் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு வில்லும் அம்பும் இருக்கிறது தான் வந்து சேராஸோடைய ஃபிளாக்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இவங்களோட ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, சம் பார்ட்ஸ்ல இருந்தது. ஸோ இவங்களுடைய சேராஸோட கேபிட்டல் ஜென்ரலி எது அசியூம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் கரூர் தான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டு ஹார்பர் டவுன்ஸ் இவங்க கிட்ட இருந்தது, ஒன்னு வந்து தொண்டி, நெக்ஸ்ட் வந்து மிக்யூரி அப்படின்றது. ஸோ இதுல இந்த மிக்யூரி அப்படின்றது வந்து ரோமன் ட்ரேட் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் வந்து நடக்க ஆரம்பிச்சது. ஸோ இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து ட்ரேட் வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஏசியா, கிரீஸ், ரோம் இந்த இடத்துல எல்லாம் ட்ரேட் வச்சிருந்தாங்க. என்ன விதமான ட்ரேட்ஸ் அப்படின்னா ஸ்பைசஸ், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஐவரி,
டிம்பர், பேர்ல்ஸ், ஜெம்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் செஞ்சுரிக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சேராவோட பவர் வந்து ரேப்பிடா என்னாச்சு அப்படின்னா டிக்ளைன் ஆகிட்டே இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா ரோம் தான். ஸோ அந்த ரோம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க பெப்பரோட எக்ஸ்சேஞ்சுக்கு. ஸோ இது வந்து பார்ட்டர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி என்னன்னா நிறைய கோல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பெப்பருடைய. பெப்பர் கொடுத்தா நாங்கள் இந்த கோல்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து நம்மளுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வித் அரேபியன் சியை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நாவிகபிள் ரிவர்ஸ் வந்து கனெக்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களுடைய மான்சூன்ஸ் வந்து இவங்களுடைய ஷிப் சேல் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. எப்படி அப்படின்னா டைரக்டா அரேபியன் கோஸ்ட்ல இருந்து சேரா கிங்டம்க்கு. அடுத்தது சேரா டைனாஸ்டி ரூல் பண்ணிட்டு இருந்தவங்கள பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேரா டைனாஸ்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யாரு அப்படின்னா உதயன் சேரலாதன் அப்படின்றவர் தான். ஸோ இவருடைய கேபிட்டல் வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா குலுமூர் அப்படின்ற இடத்துல வந்து கேபிட்டல் இருந்தது. ஸோ இவர் ஒரு கான்டெம்பரவரி, கரிகார சோழாவுடைய கான்டெம்பரவரி. கான்டெம்பரவரினா இவங்க வாழ்ந்துட்டு இருந்த பீரியட்ல இவங்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றது தான். ஸோ கான்டெம்பரவரி யாரு அப்படின்னா கரிகால சோழா. யார் இவர் கல்லணை கட்டினாருன்னு சொன்னியா, அவர் தான். நெக்ஸ்ட் வந்து நெடும் சேரநாதன். ஸோ இவர் எடுத்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா சேரா கிங்டமா ஒரு கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இவரோட பீரியட்ல வந்து கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாரு, படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாரு நெடும் சேரநாதன்ல. ஸோ இந்த சங்கம் லிட்ரேச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா சேராவோட கிங், பிரின்சஸ், அவங்களுடைய கோர்ட் போயட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பத்தி அந்த சங்கம் லிட்ரேச்சர்ல குறிப்பிட்டிருக்காங்க நம்மளுக்கு. அடுத்தது சேரன் செங்குட்டுவன், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இவரோட பீரியட்ல கேட்டீங்க அப்படின்னா இளங்கோவடிகள் வந்து ரொம்ப ஃபேமஸான தமிழ் எப்பிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அதை இயற்றுனது இவரோட பீரியட்ல தான், எழுதுனது அப்படின்றது செங்குட்டுவன் பீரியட்ல தான். செங்குட்டுவனுக்கு இன்னொரு நேம் இருக்கு என்ன அப்படின்னா வேல் குழு குட்டுவன் அப்படின்றதுதான் இவருடைய இன்னொரு நேமா இருந்தது. இவர் யாரு அப்படின்னா நெடும் சேரநாதன் இருக்காரு இல்லையா, அவருடைய சன். ஓகே, ஸோ நிறைய கொங்கு பீப்புள்ஸை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப வாரியர் மன்னன் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா மோகூர் மன்னன் அப்படின்னு, அவரையும் வந்து இவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் சேராஸ். ஸோ அந்த லேட்டர் சேராஸோடைய கேபிட்டல் எங்க இருந்துச்சு அப்படின்னா மகோதியாபுரம் அப்படின்றது. இது என்ன அப்படின்னா கேரளாவில் பிரசன்ட் டே கொடுங்கலூர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த மகோதியாபுரம் அப்படின்றது இவரோட கேபிட்டலா இருந்தது. இதுல ரூலர் பாத்தீங்க அப்படின்னா குலசேகர ஆழ்வார் அப்படின்றவர் ரூலர். ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா செகண்ட் சேரா டைனாசிட்டி இவர் தான் வந்து ஃபைன் பண்றாரு. ஸோ இவர் எழுதின புக் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமாள் திருமொழி அப்படின்றது இவர் எழுதினது தான். நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ஒரு வைஷ்ணவேட்டா இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ராமவர்ம குலசேகரா அப்படின்றவர் வந்தாரு. இவர் தான் வந்து லாஸ்ட் குலசேகரா ரூலரா இருந்தாரு. ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா குலோத்துங்க சோழனோட இவரு போரிட்டாரு அப்படின்றதுதான். ஸோ இது வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சேரா டைனாசிட்டி. ஸோ அடுத்து வந்து நம்ம பல்லவா டைனாசிட்டி பத்தி பார்க்கலாம். ஸோ அடுத்து பல்லவா டைனாசிட்டி பத்தி பார்க்கலாம். ஸோ பல்லவாஸ் வந்து எங்கெங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்கு இந்த மேப்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பல்லவாஸ் எப்படி அவங்க எங்கிருந்து வந்தாங்களோட ஒரிஜின் என்ன, அதுக்கப்புறம் வந்து அந்த ரூலர்ஸ் யார் யாரு அப்படின்றத மாத்தி பார்க்கலாம். ஸோ ஒரிஜின் பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியால இருந்து தான் வந்து இந்த பல்லவாஸ் அதாவது பிரான்ச் ஆஃப் பல்லவாஸ் வந்து நார்த் இந்தியால இருந்தா வந்தாங்க அப்படின்னு சொல்லி லிட்டரரி சோர்சஸ் சொல்லுது. அதே மாதிரி அவங்க ஃபிடேட்ரிஸ் ஆஃப் சதவாகனா டைனாசிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சோழா அண்ட் நாகா ரூலர்ஸோட ஒரு லயனேஜ், அவங்களுடைய வழி வந்தவங்களாகவும் இருக்கலாம் அப்படின்றதும் வந்து லிட்டரரி சோர்சஸ் நம்மளுக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரூலர்ஸ் யார் யாரு அப்படின்னா சிவாஸ்கந்தவர்மன். ஸோ இவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் பல்லவா வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணது. ஸோ பல்லவா டைனாஸ்டி அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணது சிவாஸ்கந்தவர்மன் அப்படின்றவங்க. அடுத்தது சிம்மவர்மன். ஸோ இந்த சிம்மவர்மனுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்ம விஷ்ணு அப்படின்றது அவருடைய இன்னொரு நேமா இருக்கு. ஸோ இவர் என்னைக்கு வந்து த்ரோனுக்கு வந்தாரு, பதவிக்கு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 570 AD ல வந்து வந்திருக்காரு.
சோ இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா காஞ்சிபுரம்க்கும் பியாண்டா காஞ்சிபுரம்க்கும் அந்த பக்கம் இருக்கிறத வந்து அவரோட டெரிட்டரிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இவருடைய பார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வெஸ்டர்ன் சாளுக்கியா கிங்டம், கலிங்கா எந்த இடத்துலயும் வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட சில பார்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து மகேந்திரவர்மன் ஒன். சோ அந்த மகேந்திரவர்மன் யாரு அப்படின்னா சிம்மவர்மன் இருக்காரு இல்லையா அவருடைய சன் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு சக்சசர் ஆஃப் சிம்ம விஷ்ணு. நெக்ஸ்ட் இவர் எந்த பேட்டில் வந்து போரிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிகேசி டூவோட பேட்டில் வந்து இவரு போரிட்டு இருக்காரு. அடுத்தது கேவ் டெம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, பல்லாவரம்ல இருக்கக்கூடிய அந்த கேவ் டெம்பிள்ஸ் பில்ட் பண்ணது யாரு அப்படின்னா மகேந்திரவர்மன் தான். அடுத்தது நரசிம்மவர்மன். சோ நரசிம்மவர்மன் ஒன் பாத்தீங்க அப்படின்னா யாருடைய சன், மகேந்திரவர்மனுடைய சன். சோ இவர் என்ன பண்ணிருக்காரு புலிகேசி டூவை வந்து டிஃபீட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து வாட்டாபி கொண்டா அப்படின்ற டைட்டில் வந்து இவருக்கு கிடைச்சது. ஏன்னு கேட்டீங்கன்னா வாட்டாபின்ற இடத்த இவர் வின் பண்ணதுனால இவருக்கு வாட்டாபி கொண்டா அப்படின்ற டைட்டில் வந்து இவர் அசியூம் பண்ணிட்டாரு. சோ இவரோட பீரியட்ல யார் வந்து கோர்ட் விசிட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூன் டேங் அப்படின்றவர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நிரி பத்துங்கா. சோ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணிருக்காரு இவர் தான் வந்து கடைசி ரூலர் பல்லவாஸ்ல. சோ அந்த பல்லவாஸ்ல நிரி பத்துங்கா என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியா கிங் ஸ்ரீமரா அப்படின்ற பாண்டியா கிங்கை வந்து இவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு. சோ இவரோட என்ன ஆகுது அப்படின்னா பல்லவா டைனாஸ்டி அப்படிங்கறது ஒரு எண்டுக்கு வருது. ஓகேவா? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப சவுத் இந்தியன் ஹிஸ்டரி ஃபுல்லாவே முடியுது. எதாவது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் சொல்றேன். சோ அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம படிச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோ அதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜட்டவர்மன் சுந்தர பாண்டியன். சோ இதுவும் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மேப் வச்சு நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த வருஷம் எந்த கேபிட்டலா மாறினது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து படிச்சிடணும். அடுத்தது மதுரை பத்தி நம்மளுக்கே தெரியும், இது தனியா வந்து படிக்க வேண்டியது இல்லை. நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாண்டியன் ஆர்கிடெக்சர், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாண்டியன் காயின்ஸ். ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது யார் யார் வந்து எக்ஸ்பெடிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு 50% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது சோலாஸ்ல எதாவது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரிகால சோழா இருக்குல்ல, இதை பத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ராஜராஜ சோழா, அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர சோழா பத்தி படிச்சுக்கோங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து இந்த வீர ராஜேந்திர சோழா என்ன பண்ணிருக்காருன்னா ஈஸ்டர்ன் சாளுக்கியா கிங்க்கு என்ன கொடுத்துருக்காரு, அவருடைய டாட்டரை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு இல்ல. சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது குலோத்துங்க சோழன். ஸோ அந்த குலோத்துங்க சோழன் இருக்குல்ல, அந்த பாண்டியாஸ்லயும் இவர் வர்றாரு, அதே மாதிரி சோழாஸ்லயும் வர்றதுனால இவரையும் கொஞ்சம் படிச்சுக்குங்க. ஸோ இவங்களுக்கு யாரோட ஹெல்ப் தேவைப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசலாஸோட ஹெல்ப் தேவைப்பட்டது, இதுவும் நம்ம வந்து படிச்சுக்கணும். அடுத்தது சேரன் சாரி சேராஸ் டைனாசிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட் ரொம்ப முக்கியம், சேரன் சேராஸோடைய ட்ரேட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா அந்த ரூட்ஸ் ட்ரேட் ரூட்ஸ் இருக்கு இல்லையா அது பாருங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த செங்குட்டுவன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இவர் இவங்க எழுதின புக் என்ன, இவங்க என்ன ஆர்கிடெக்சர், அதுவும் ரொம்ப முக்கியம், அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்தது பல்லவாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா தியரி செங்கங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வந்தது, இது படிச்சுக்கோங்க. அடுத்தது சிம்மவர்மன்றத படிச்சுக்கோங்க. அடுத்தது நரசிம்மவர்மன் படிச்சுக்கணும். அடுத்தது மகேந்திரவர்மன் படிச்சுக்கணும். ஓகேவா? சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில. சோ இதோட உங்களுக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்டரி முடியுது. இதுல ஏதாவது கவர் பண்ணாம நான் விட்டுருந்தேன் அப்படின்னா அது இன்னொரு வீடியோவா உங்களுக்கு வந்து அதுலயே இருக்கும், இல்ல ஃபுல்லாவே இந்த கவர் ஆயிருச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோ உங்களுக்கு இருக்காது. Thank you for watching my video. Have a nice day.